அனைவருக்கும் வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேருங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படின்னா, நல்ல காரசாரமான ஒரு தக்காளி தொக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், நல்ல காரசாரமாக இருக்குங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய வெங்காயம் 2ங்க பாருங்க. இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வைக்கணுங்க. பொறுமையா உட்காந்து பொடி பொடியா கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன்ங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துங்க ஒரு கைப்பிடி அளவு, கடுகு 1 ஸ்பூன், ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்புங்க. இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு கிட்டியான வடச்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெடிக்கட்டுங்க. பாருங்க, கடுகு வெடிச்சாச்சுங்க. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, குட்டி குட்டியா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அது போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சமாக வரைக்கும் வணக்குங்க. கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம். சால்ட், கல் உப்பு எது வேணா போடலாங்க, உங்க இஷ்டம் தான். வெங்காயம் அப்பதான் வணங்குங்க, சால்ட் போட்டா சீக்கிரமா வணங்கிடும். பாருங்க, வெங்காயம் பொன்னிறமா நல்லா வதங்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா அதுவும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பாருங்க போட்டுருங்க. நல்லா அது நல்லா மசிய வரைக்கும் தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா பாருங்க, தக்காளி ஓரளவு மசிஞ்சாச்சு. இது வந்து மத்து கடைகளை, இந்த பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அந்த மத்து இல்லாட்டி இந்த தக்காளி மசிச்சுக்கலாங்க. அப்போதான் கொஞ்சம் தக்காளி வந்து வாயில் அங்கங்கே படாதுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளியெல்லாம் உடச்சிடலாங்க. அப்படி பருப்பு கடையிற மத்து இருந்தாலும் அதில் செய்யலாம். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம், துடிக்கும் கண்கள் கண்மணி பார்த்தேன், கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன், சிவந்தி பூவின் நடுவில் பார்த்தேன், தேசிய கொடியில் சக்கரம் பார்த்தேன், இரவில் ஒரு நாள் மௌனமி பார்த்தேன் ஒற்றை நாணயம். குட்டி சாங், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. பாடிட்டே தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. தேவையான மல்லித்தூள் வந்து கொஞ்சம் போட்டுடலாங்க. மிளகாத்தூள் போட்டுடலாங்க. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. வெண்பொங்கல் செஞ்சால் கூட நான் இதாக செஞ்சு சாப்பிடுவேங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் தான் உப்பு போட்டோம் லைட்டாக. இப்போது கல் உப்பு நம்ம வேணுங்கிறது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா மறுபடியும் விளக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வாசம் அப்பா கம கம கமன்னு இருக்குங்க. அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. அப்போதான் பூரி சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது.
பாருங்க நல்லா, பாருங்க நல்லா கிரேவி ஆயிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா உடச்சி விட்டாச்சுங்க. இப்போ தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படி கையில் சும்மா அப்படி கீழி போட்டலாங்க. கடைசியாக போட்டால் நல்லா வாசமாக கமகமன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க. தக்காளியில் எந்த டிஷ் பண்ணாலும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இன்னொரு பவுலில் சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்குங்க தக்காளி தொக்குனா. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருக்குமே பிடிக்கும். வா, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.